வணக்கம், நான் உங்கள் ஷர்மி. பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக உலகளவில் பல்வேறு சிக்கல்களை சவுதி அரேபியாவும் அதன் இளவரசர் முகமது பின் சல்மானும் சந்தித்து வரும் நிலையில் இந்த மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்கிறார் சவுதி இளவரசர். அவர் மீது ஏற்பட்டுள்ள சர்ச்சைகளின் பின் சவுதி அரேபியாவின் நட்பு நாடுகளுக்கு அடுத்தடுத்து விஜயம் செய்யும் வழக்கத்தை தொடங்கியுள்ளார். அவர் அதே நேரத்தில் அந்தந்த நாடுகளின் அரசியல் சூழ்நிலைகளையும் கருத்தி கொண்டு அவரது பயண திட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. அவரது இந்திய விஜயத்துக்கான பயண திட்டத்தை பார்க்கும் போது அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், அவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்வதற்கு முன் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு வருவதற்கு முன் மலேசியாவுக்கு சென்று விட்டு அதன் பின்னரே இந்தியா செல்லும் விதத்தில் அவரது பயண திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானும் இந்தியாவும் அயல் நாடுகள். ஒரே பயணத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் பயணம் செய்ய பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்து அதன் பின் அடுத்த நாட்டுக்கு செல்வதுதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள அரசியல் சூழ்நிலை காரணமாக பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக இந்தியாவுக்கு பயணம் செய்யாமல் மலேசியாவுக்கு சென்று விட்டு இந்தியா செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை வைத்திருக்கும் நாடுகளின் வரிசையில் நான்காவது இடத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா. முதல் மூன்று இடங்களிலும் இருக்கும் நாடுகள் சீனா, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானின் இந்திய விஜயம் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பானவை என சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 2017 2018 இடையிலான காலப்பகுதியில் 10% அதிகரித்து 28 பில்லியன் டாலர் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களிலும் சவுதி அரேபியாவே அதிக பலன் பெறுகின்றது. கடந்த ஆண்டு இந்தியா சவுதி அரேபியாவில் இருந்து செய்த இறக்குமதியின் அளவு 23 பில்லியன் டாலர். ஆனால் இந்தியா சவுதி அரேபியாவுக்கு செய்த ஏற்றுமதியின் அளவு 5 பில்லியன் டாலர் மட்டுமே. சவுதி அரேபிய இளவரசரின் இந்திய விஜயத்தின் போது அறிவிக்கப்பட உள்ள ஒப்பந்தங்களில் என்ன ஒப்பந்தங்கள் உள்ளன என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. வெளியாகும் போதுதான் அவை இந்தியாவுக்கு சாதகமான ஒப்பந்தங்களா அல்லது சவுதி அரேபியாவுக்கு சாதகமான ஒப்பந்தங்களா என்பது தெரிய வரும்.